வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழர்கள் வெளிநாடுகளில் அடிமையாக வேலை செய்கிறார்களா, அல்லது தமிழகத்தில் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களா? பொதுவாக தமிழர்கள் வெளிநாடுகளில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பொதுவாக வெளிநாடுகளில் பயணித்திருக்கின்ற பல்வேறு நாடுகள், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய வெளிநாட்டு அனுபவங்கள் பல்வேறு நாடுகள், அதாவது ஐரோப்பா கண்டங்கள் முதல் ஆசியா கண்டங்கள் முதல் அனைத்து விதமான தீவுகளும் நம்ம பயணிச்சிருக்கிறோம். பொதுவாக வல்லரசு நாடுகளில் இருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் நம்ம பயணிச்சிருக்கிறோம். பொதுவாக அது என்னுடைய முயற்சி. இருப்பினும் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயணித்து அதனுடைய அனுபவம் அதையெல்லாம் அலசி ஆராய்கின்ற பொழுது இப்போ எங்கதான் உலகத்துல தமிழர்கள் வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க என்று பார்க்கின்றோம். இப்போ உதய காலங்களில் உள்ளூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன? உள்ளூர்ல வந்து வேலை செய்கிறாங்களே அவங்க அடிமையா இருக்கிறாங்களா, இல்லை என்னதான் நடக்குதுங்க? இப்போ பொதுவா அன்னைக்கு பார்க்கின்ற பொழுது தமிழகத்துல தமிழர்களுக்கே வேலை வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகளும் நம்ம எழுப்புறோம். ஆனா தமிழகத்துல உண்மையிலேயே தமிழர்கள் வந்து வேலை செய்கிறாங்களா, இல்லை அடிமையாக இருக்கிறாங்களா? இந்த ஒரு கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து யாருமே நம்ம கேட்கறது இல்லை. பொதுவா அரசியல் நோக்கங்களுக்காக நம்ம பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்றோம். அரசியல் நோக்கங்களுக்காக நம்ம நிறைய வந்து நிறைய விதமான நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா நடைமுறைகள்ல வந்து என்ன இருக்கு, நடைமுறைகள்ல என்ன சாத்தியப்படுது என்பதை பற்றி இங்க யாருமே சிந்திப்பதில்லை. ஆனா நடைமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கையில வெல்லும் என்பதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களாக பதிவு பண்றேன். இந்த கருத்துக்கள் என்னுடைய அனுபவத்தை சேர்ந்தது. எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் பயணிச்சிருக்கிறாங்க, இல்லை எத்தனை அரசியல்வாதிகள் வந்து உலகம் முழுவதும் வேலை செஞ்சிருக்கிறாங்க, இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உழைப்பினுடைய அனுபவம் இருக்காது. அவர்கள் தங்களினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தொன்று தொட்டு வளர்கின்ற அவர்களினுடைய அரசியலினுடைய பாரம்பரியமாக இருப்பதன் மூலமாக அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றுவது போல திடீர்னு ஒரு ஓரமா போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு அதாவது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் பொழுது அவரும் மேல அப்படியே தூக்கி விடப்பட்டு இன்றைக்கு இருக்கும் இருப்பது போல ஒரு விதமான ஒரு புரட்சியும் இருக்கலாம். இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய நிலைகள். தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் தான் அதிகமாக அடிமையாக வேலை செய்கின்றோம். இதை வந்து நான் வந்து ஒரு புறம் வச்சிருக்கேன். முதல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை என்பது இன்றைக்கு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 5 நாட்களோ 6 நாட்களோ வேலை செய்யக்கூடிய தமிழர்களுடைய நிலைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்ல 100%ல 25% மட்டும்தான் சராசரியாக சரியாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைகள்ல இருக்கு. 75% இளைஞர்கள் வந்து வாரத்திற்கு 5 நாட்கள்லாம் யாரும் வேலைக்கு போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதே போல ஒவ்வொரு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அதிகமானோர் வேலைக்கே செல்வதில்லை. ஒன்று படித்தது, அதாவது 10வதிலிருந்து பட்டம் படித்தவர்கள் வரைக்கும் பொதுவாக அவர்களுக்கென்று ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு வேலைக்கு போறதில்லை. இது இருக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய. அதே போல இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள், இப்ப தலைநகர் சென்னையில எல்லாம் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கு இருந்தவர்கள் இந்த எந்த வளர்ச்சியும் அடையல. சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வாழ்ந்தவர்கள் வளர்ச்சி அடையல, அவர்கள் வேலைக்கு போறதில்லை. ஆனா சென்னையில் வந்து நாங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சென்னையில இருந்து நம்ம தமிழகத்துல இருந்து பைய தூக்கிட்டு வந்தவங்களோ, இல்ல வடநாடுகள்ல இருந்து வந்தவங்களோ, இல்ல ஆந்திராவில இருந்து வந்தவங்களோ, இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள்ல இருக்கிறாங்க. ஆனா உள்ளூர்ல பிறந்து வளர்ந்தவங்க எல்லா விடயங்களிலும் கோட்டை விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ உள்ளூர்ல வேலை செய்வதற்கு இன்னைக்கு உதாரணமா எல்லா தொழில்களிலுமே வேலை செய்வதற்கு ஆள் தேவைப்படுது. ஆனா அரசு துறையை விட்டுருங்க, அரசு துறையில வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் அதிகமான வேலைகள் கொடுக்கணும், 100%க்கு 100% தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான ஒரு ஒன்று. ஆனா அதிலிருந்து அதற்காக நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனா நம்ம நாட்டுல நம்ம போராடுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு அவலமான ஒரு நிலை. அதே போல உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இளைஞர்கள் வந்து, அதாவது பட்டம் படித்தவர்களாக இருக்கட்டும், அதே இது பொறியியல் துறையில படித்தவர்களாக இருக்கட்டும், 10வது படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், 75% இளைய தலைமுறைகள் வந்து சரிவர யாருமே வேலைக்கு போறதில்லை. தொழில் அதே போல எந்த ஒரு தொழிலையும் முன்னெடுக்கிறது இல்லை.
ஒட்டுமொத்தமா நாம எல்லாருமே சினிமாவிலையும் சாராயத்திலையும் மூழ்கிதான் இளைய தலைமுறைகள் வந்து அதிகமானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பொதுவா ஒரு சாதாரணமா ஒரு 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 கட்டிட தொழில எடுத்துக்கோங்க. கட்டிட தொழில இன்னைக்கு வந்து பட்டம் படித்தவனை பட்டம் படித்தவர்கள் சம்பாதிப்பதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய கொத்தனார்கள் சித்தாளு பொதுவாக இன்று இருக்கக்கூடிய நிமிந்தாளு இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இதுல எத்தனை பேரு சரியாக வேலை செய்யறாங்க? ஒரு ஒரு சாதாரண நம்ம அடிப்படைகள்ல இருந்து போவோம். இதுல எத்தனை பேரு கடுமையாக உழைத்து ஒரு வாழ்வில் முன்னேறாங்க சொல்ல சொல்லுங்க. இல்ல இப்ப பொதுவா இன்னைக்கு வந்து வேலைகள் எல்லாம் தொன்று தொட்டு இங்க ஒரு நாலு நாள் அங்க ஒரு ரெண்டு நாள் அங்க ஒரு ரெண்டு நாள் அங்க ஒரு அஞ்சு நாள் இப்படி வேலையை பார்த்துட்டு இவர்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு இடங்களில் இருந்து அந்த ஒரு ஒரு வருமானத்தை பெற்று அதுல இருந்து தான் பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தமிழர்கள்ட்ட இல்ல, இளைஞர்களிடம் இல்ல. ஒரு சாதாரணமா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில போய் ஒரு டிவியை கொடுத்தோம் அப்படின்னா அண்ணா இதை ரெடி பண்ணி கொடுங்க, எப்ப தருவீங்க, ரெண்டு நாள்ல கொடுத்துறேன், இல்ல இந்தா கொடுத்துறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க திருப்பி தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இது ஒரு புறம். அதாவது இதில் வந்து சரியாக இருப்பவர்கள் இருக்கட்டும், ஆனால் சரியில்லாமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. இதே போல இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுல ஒரு எலக்ட்ரீஷியனை கூட ஒரு ஃபேன் மாட்ட சொல்றோம், இந்தா வரேன்னு சொல்றவங்க தான், எத்தனை வருஷம் ஆனாலும் வருவாங்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இதையெல்லாம் இன்னைக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய தேவைகளை உணர்ந்து நாம சரியா வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு ஒன்று. இதை யாருமே சொல்றதில்லை, இதை எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்றதில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்க வேலைக்கு போங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க, இளைய தலைமுறைகள் உழையுங்க, உழைத்தால் மட்டும்தான் சோறு சாப்பிட முடியும், இந்த இந்த நிலைகள்ல வந்து இந்த இதுதான் உண்மையான நிலை என்று எந்த அரசியல்வாதியும் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் முதல் தமிழ் தேசியம் வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்றதில்லை. இதையெல்லாம் சொன்னா நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா நான் இங்கே அரசியல்வாதிகள் பொழப்பு நடத்த முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலை. ஆனா இளைய தலைமுறைகள் உழைக்கணும். இப்போ பொதுவா அரசு வேலை தமிழர்களுக்கு தான் வழங்கணும், அது ஓரமா வச்சிருங்க. ஆனா சிறிய தொழில்கள்ல தமிழர்கள் வந்து வேலையே செய்வதில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தா ஏதோ ஒரு படிச்சிருக்கோம், படித்ததனுடைய தொழிலை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு இந்த தொழில் இன்னைக்கு ஒரு ஒரு சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஒரு காமர்ஸ் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா காமர்ஸ்ல வந்து அது சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள்ல நீங்க ஒரு சிறிய தொழிலை நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். சிறிய தொழிலை ஆரம்பிச்சு சிறிய முதலீடு ஆரம்பிச்சு நீங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிக்க ஒரு தொழிலதிபராக உருவாகலாம். ஆனா இங்க யாருமே செய்யறதில்ல. வந்தா எல்லாருமே ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கணும், அஜித் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி சம்பாதிக்கணும், இந்த நிலைகள்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சாதாரணமா சிறுக 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 சிறு தொழில் தான் பெருவள்ளமாகும் என்பதெல்லாம் இந்த இளைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் இல்லை. பொதுவா இன்னைக்கு எந்த எந்த துறைகள்ல சம்பாதிக்கல, எந்த துறைகள்ல வருமானம் இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு டீ கடையில வேலை பார்த்தா குறைந்தது 450 to 600 rupees வரைக்கும் சம்பளம். கிராமப்புறங்கள்ல கூட 450 rupees சம்பளம் கொடுக்குறாங்க. தொடர்ந்து 450 to 600 rupees சராசரியா கிராமப்புறங்கள்ல கூட டீ கடையில சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்ப 600 to 650 rupees எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ இல்ல திருச்சியிலயோ இல்ல சென்னையிலயோ இருக்கலாம். இதுல ஒரு 50-100 வேணா குறைவாக இருக்கலாம். ஆனா 500 to 600 rupees சராசரியா ஒரு டீ மாஸ்டர் கூட வாங்குறாங்க. எந்த ஊர்ல இன்னைக்கு வந்து சம்பளம் இல்லாம இருக்குது? நீங்க யாராவது சிந்திச்சு பாருங்க, எந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு டீ கிளாஸ்ல ஒரு டீ கடையில ஒரு நாளைக்கு 10 to 12 மணி நேரம் நீங்க டீ கிளாஸ் கிளவுனா 3 வேளையும் சோறு போட்டு உங்களுக்கு டீ காஃபி கொடுத்து சராசரியா 250 rupees 300 rupees கொடுக்குறாங்க? இது இல்லைன்னு சொல்லுங்க. பொதுவா எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து சிந்தித்து செயல்படணும். சிறு தொழில் தான் பெருவுள்ளமாகும். இப்போ டீ கடையில வேலை செய்யறவங்க ஏன் ஒரு டீ கடையில ஒரு 4 to 3 years அயராது உழைத்தவங்க இன்னொரு டீ கடை திறக்க முடியாத ஒரு தமிழை ஏன் முடியாது? நீங்க ஒரு தொழிலில் ஒரு கடுமையாக உழைத்து அதில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்து கொண்டு நீங்களே ஒரு கடையை திறக்கலாம். ஏன் நீங்க செய்யறது இல்ல? அதுதான் நம்மளுடைய சோம்பேறித்தனம். 3 வருஷத்துல நம்ம 30 நாளோ இல்ல 3 months தான் ஒட்டுமொத்தமா வேலைக்கே போவோம், பாதி நாள் வேலைக்கு நம்ம போறது இல்லை. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரம். அதே போல இப்ப இந்த உணவகங்கள் உணவகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு பரோட்டா மாஸ்டர் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம்? 600 rupees சம்பளம் சராசரியா. 3 வேளை சோறையும் போட்டு சாப்பாடும் போடுறாங்க. இன்னைக்கு காலையில நம்ம சொல்றோம் சமையல் மாஸ்டர், அதே போல அவருக்கு 500-600 rupees சம்பளம் வாங்குறாங்க. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் இன்னைக்கு இந்த சைனீஸ் மாஸ்டர் ஃபாஸ்ட் ஃபுட்ல அது இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இதுல எல்லாம் சராசரியா 800-900 rupees ஒரு பிரியாணி பொருளுக்கு ஒரு நாளைக்கு 1000 rupees சம்பளம் இருக்கு. ஆனா 1000 rupees சம்பளம் வாங்குறவன் இன்னும் தெருவில் தான் தெரியும். அதற்கான காரணம் இன்றைக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை. நம்ம அதாவது தினந்தோறும் நம்ம உழைக்கணும், தினந்தோறும் நம்ம இந்த உழைப்புகளை வந்து வைத்துக் கொள்ளணும், கடுமையாக உழைக்கணும், இதெல்லாம் யாருக்குமே அந்த சிந்தனைகள் இல்லை. அந்த சிந்தனைகள் இளைய தலைமுறைகளுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்துல வடமாநிலத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்காது. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய தினக்கூலி. இப்ப 4 நாள் மண் ஓட்டுறவங்க 5 நாள் வேலைக்கு போறதில்லை,
நாலு நாள் மண்ணு வெட்டுனா அஞ்சு நாள் குடிக்க வேண்டியது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். அதே போல நாலு நாள் சித்தாள் வேலைக்கு போனா அஞ்சு நாள் வேலைக்கு போறது இல்லை. ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ வந்துச்சுன்னா ரெண்டு மாசம் வேலைக்கு போறது இல்லை. ஒரு கல்யாணமோ காது குத்து வந்துச்சுன்னா இருபது நாள் வேலைக்கு போறது இல்லை. இது இதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல பல்வேறு மாநிலத்தினர் வந்து தமிழகத்துக்குள் வந்து ஊடுருவி இன்னைக்கு வந்து வேலை பாக்குறாங்க. இதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு எவ்வளவுதான் வேணாலும் பேசலாங்க, யாரு வேணாலும் நான் தமிழன் நான் தமிழன் பேசலாம். ஆனா இன்னைக்கு தமிழன் பேசக்கூடிய நிறைய பொறியியல் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கட்டிடத்துறைக்கு வடமாநிலத்துறை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தமிழ வேலைக்கே வர்றதில்ல, தமிழ வேலையே செய்யறது இல்ல. அதனால வடமாநிலத்திலிருந்து வந்து வர்றவன் ஒரு தமிழனுக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அவன் ஒரு நாள் வேலைக்கு வந்தானா மூணு நாள் தண்ணியை போட்டு வேலைக்கு வர்றதில்ல. ஆனா இதே ஒரு வடமாநிலத்துல சராசரியா 3 வருஷத்துக்கு கடினமாக உழைக்கிறான். அந்த காசை எடுத்துக்கிட்டு அவனுடைய ஊர்ல கொண்டு போய் ஒட்டு மொத்தமா ஒரு வீடை கட்டுறான், இல்ல ஒரு இடத்த வாங்குறான், சேர்த்து வச்சு தன்னுடைய குடும்பத்தை பாக்குறான். ஆனா தமிழர்கள் நாம அது இல்ல, மற்றவனுக்கு எல்லா இடத்தையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம தெருவுல நிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரமாக இருக்கு. இப்ப பொதுவா இன்னைக்கு சென்னையில கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பரோட்டா வேணும்னு சொன்னா கூட இன்னைக்கு வந்து கித்தனை ரூபாய் அப்படின்னு ஒரு வடமாநிலத்தில் உள்ளவன் கேட்கிறான். ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்சே பாய் அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு வடமாநிலத்தில் இருக்கிறவன் கேட்கிறான். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இன்னைக்கு உணவுத்துறைகள்ல தமிழர்களே இல்லை. இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவுத்துறைகள் சின்ன சின்ன கடைகள்லாம் இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு என்ன பண்றான், வடமாநிலத்தில வந்து பருப்பை போட்டு அதுல கடலை மாவு கரைச்சி ஊற்றி அவன் சாம்பார் வச்சுட்டு இருக்கிறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமாக வாழக்கூடிய நாம எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். பொதுவா இது போன்ற ஒரு உண்மையான செய்திகள் எல்லாம் இங்க சமூக வலைதளங்கள் யாருமே பதிவு பண்றது இல்லை. எனக்குதான் வேலை கொடுக்கணும், எனக்குதான் வேலை கொடுக்கணும், நாம சரியா இருந்தா மத்தவங்களுக்கு எங்க வேலையை தேடி உள்ள வர போறாங்க, நாம சரியா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு தொழில்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தினக்கூலிகள்ல தமிழர்கள் யாருமே சரியாக வேலை செய்யாத ஒரே காரணத்தினாலதான் வடமாநிலத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு. இன்னைக்கு கட்டிடத்துறைகள்ல அவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட், இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் பார்த்தா வடமாநிலத்தவரை மட்டும்தான் வேலை பார்க்கறான், நம்ம தமிழ ஒரு தமிழன் கூட இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஏற்கனவே அரசு துறைகள்ல வடமாநிலத்தவருக்கு இந்த அரசு வந்து ஒட்டுமொத்தமாக வேலையெல்லாம் கொடுத்துருச்சு. அந்த வேலைகளையும் அவங்க கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தினக்கூலிகளையும் அவர்கள் கையில எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து பேசி பேசி பழக்கமாகி நாம தெருவுல நின்றுட்டு இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரம். பொதுவா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா யாருமே வேலை செய்யறது இல்லை. தமிழகத்துல சம்பளம் எவ்வளவு எத்தனை ஆயிரங்கள் கொடுத்தாலும் ஆனால் சரிவர வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. ஆனா இதே 5000, 10000, 15000 அரபு நாடுகள்ல 10வது படிச்சவனோ பட்டம் பெற்றவனோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே சூழல்ல பட்டம் பெற்று இதே இல்ல பொறியியல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் 5000, 10000 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரபு நாடுகள்ல ஒரு இஸ்லாமிய வீட்லயும் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டோம், காரை கழுவிக்கிட்டோம், தோட்ட வேலை பார்த்துக்கிட்டோம், இன்னைக்கு குளம் வெட்டிக்கிட்டோம், ரோட்டு வேலை பார்த்துக்கிட்டோம், எத்தனை இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாம தங்களுடைய உணர்வுகளை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு இன்னைக்கு எல்லாருமே குமுறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் மெழுகுவர்த்திகளாக நம்ம உருகிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அடிமைகளாக வாழ்றோம். உள்ளூர் மண்ணுகள்ல நாம வந்து சட்டம் சவுடால பேசுறோம், எந்த வேலையும் செய்வதில்லை. நாம எல்லாத்தையும் கௌரவம் பாக்குறோம், எல்லாத்துலயும் நம்ம வெள்ளையும் சொல்லையும் தான் வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வெள்ளையும் சொல்லையும் தான் நம்மளுடைய தமிழர்களினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றுது, புரட்டி போடுது. வடமாநிலத்திலிருந்து வந்தவன் அழுக்கு சட்டையும் அழுக்கு பேண்டையும் போட்டிருந்தாலும் அவனுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையெல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யறோம், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறோமே தவிர குடும்பத்துல பொண்டாட்டி புள்ள எல்லாருமே அழுக்கோட அழுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 80-85% நாம எல்லாருமே அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். நான் உட்பட இப்ப நான் பணிபுரிகின்ற இடங்கள்ல கூட நான் உட்பட அடிமைகளாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கிறோமே தவிர மற்ற உலக நாடுகள் எங்க எல்லா இடங்கள்லயுமே வந்தவரையெல்லாம் யாரும் வாழ வைக்கிறது இல்லை. நாம என்னதான் இங்க வந்து உலக நாடுகள் முழுவதும் வேலை செஞ்சாலும் நாம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான், அந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த மகாணங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முதலுரிமை கொடுக்கப்படுது. அவர்கள் தான் இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. நாம எல்லாம் கையை கட்டிக்கிட்டோம், அவர்களுக்கு அடிமையான இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதனாலதான் தமிழர்களினுடைய நிலைகள் ஒட்டுமொத்தமாக பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். பல்வேறு ஆண்டுகளாக தமிழ் இனத்திற்காக போராடுறாங்க, ஆனா எந்த முன்னேற்றமும் அடையல. காரணம், தமிழர்கள் உணரல.
தமிழர்கள் உழைக்கல. தமிழர்கள் வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று பலர் விட்டதுனாலதான். ஒரு சிலர் உழைத்து இந்த சமுதாயத்துல இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பதும் தமிழன் தான். அதனாலதான் இன்னைக்கு தமிழர்கள் என்று நம்ம பெருமையாக பேசுகின்றோமே தவிர, ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்னும் வளரல என்பதுதான் உண்மை. இன்னைக்கு பொதுவா சின்ன சின்ன தொழில்கள்ல கூட வடமாநிலத்தலைவரோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற துறைகள் இருக்கிறவங்களோ வந்துட்டாங்க. இன்னைக்கு மதுரை, திருச்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மிக முக்கியமான நகரங்கள், சென்னை, இது போன்ற நகரங்கள் எல்லாம் எல்லா விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்வாடிஸ்ல இருந்து, வடமாநிலத்தலைவர்ல இருந்து, தெலுங்கர்ல இருந்து, கன்னடர்ல இருந்து எல்லாருமே அவர்கள் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க உழைக்கிறாங்க, அவங்க உழைச்சு அவர்கள் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாம தெருவுல நிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சினிமா துறைகள்ல, அதாவது இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று இருக்கக்கூடிய இந்த சினிமா துறையில 95% இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் சொல்றோம். சாப்பாடுல இருந்து, டீ காபி கொடுக்கறதுல இருந்து, கழுவுறதுல இருந்து, கூட்டுறதுல இருந்து, பெருக்கிறதுல இருந்து, இந்த அடிப்படை தேவைகள் அனைத்தும் செய்யக்கூடியது அவர்கள் தான். சினிமா துறைகள்ல இருக்கிறாங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து காடை, சினிமா காடை வாங்கி வச்சுக்கிட்டு அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்னைக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற துறைகள்ல, லைட் பிடிக்கிறதுல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேமரா அசிஸ்டன்ட்ல இருக்கிறதுல இருந்து, அதுவும் பல்வேறு மாநிலத்தினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுலயும் தமிழ 3%, 5% தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் உண்மை. எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லி, தமிழ் தெரியாதவனுக்கெல்லாம் பாடுங்கன்னு சொல்லி நாம வந்து எழுதி கொடுத்து நீங்க பாடுங்கன்னு சொல்றோம். அதை தான் நம்ம எல்லாம் ரசிக்கிறோம். அவன் தகா புகா கிகா பக்கா சக்கா அப்படிங்கிறான். அதுதான் இன்னைக்கு வேறு விதமாக பெருமையாக பேசப்படுது. தூய்மையான தமிழ் பேச தெரிந்த பாடகர்களை கூட இங்க யாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்லை. தமிழனுக்கு ஒட்டுமொத்தமா வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அந்த வாய்ப்பைய அந்த வாய்ப்புகள் என்பது மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப இன்னைக்கு பொதுவா பார்த்தா விஜய் டிவி ஒட்டுமொத்தமாக வேற யாரோ தான் இருக்கிறாங்க, வேற யாரோ தான் ஆள்றாங்க, வேற யாரோ இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நடுவர்களாக, வேற யாரோ இருக்கக்கூடிய எங்கெங்கயோ இருந்து பாடல்களை கொண்டு வர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. இதே நேரங்கள்ல ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேடமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட, ஒரு குழந்தை வேடமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட தமிழ் தெரியாத பொண்ணுகிட்ட தான் கேச்ச ஐயே பச்சா பச்சா கச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைய குழந்தைய தூக்கிட்டு வந்து அதுக்கு டப்பிங் கொடுக்குறாங்களே தவிர, தமிழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சினுடைய ஒரு பிள்ளையோ, ஒரு தமிழ் தெரிஞ்சு தமிழ் பேசக்கூடிய ஒரு குழந்தைய கூட யாருமே வந்து இன்னைக்கு ஒரு சினிமாவில கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்லை என்பதுதான் இன்னைக்கு உண்மையாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலை. நாம இந்த நிலைகள் எல்லாம் உணர்ந்து உழைக்கிறோம். தமிழர்கள் இன்னைக்கு மிக உயர்ந்த, இன்னைக்கு கூகுள்ல சிஇஓ, இன்னைக்கு சுந்தர் பிச்சை ஐயா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இராணுவம், அமெரிக்க இராணுவத்தை வந்து இயக்குவதே ஒரு தமிழன் தான். பொதுவா இன்னைக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். ஆனா இன்னைக்கு இந்தியாவை நம்ம எதுவும் வந்து செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். இந்தியாவை ஆள முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். இவையெல்லாம் இன்னைக்கு தமிழர்களினுடைய நிலைக்கு காரணம், தமிழர்கள் இந்த கடுமையாக உழைக்கல. தமிழர்கள் தொடர்ந்து இந்த விடாமுயற்சியோடு ஒன்று, அதாவது ஒரு காலகட்டங்கள்ல பாரம்பரியமாக வளர்ந்து வந்த நாம இந்த 50-100 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தயவு செய்து அனைவரும், அதாவது நீங்க உயர்ந்த நிலைகளை விட்டுவிட்டு அனைவரும் சராசரியாக உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன துறைகள்ல இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும். மாசத்துக்கு ஒரு 15-30,000 ரூபாய் நம்ம சராசரியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளை நீங்க உருவாக்கி கொள்ளணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் அசந்து நம்ம தூங்கக்கூடாது. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நம்ம ஓய்வுன்னு சொல்லி நமக்குள்ள நம்ம ஒரு அட்டவணையை போட்டுக்கிட்டு 5-6 நாட்கள் நம்ம உழைக்கணும். நிச்சயமாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கும் போது, நான் ஒரு கேட்டரிங் படிச்சுட்டு முதல்ல என்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது 350 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். அந்த 350 ரூபாய் சம்பளம் தான் இன்னைக்கு எத்தனையோ லட்சங்கள் வரைக்கும் நம்மளை வளர்த்துருக்குது. அதே 350 ரூபாய் சம்பளத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு வரையும் வளர்ந்துருக்கிறேன். எத்தனையோ பல லட்சங்கள் செலவு செய்து சொந்தமாக சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கேன். அதே போல இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைய தலைமையினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியுமே தவிர, எல்லாருக்குமே லாட்டரியில விழுந்துடாது, பம்பர் அடிச்சிடாது, எல்லாருமே பெரிய ஆளாயிரம் வந்துட முடியாது, எல்லாருமே திடீர்னு சினிமாவுக்கு போனோம்னா மேல வந்துட முடியாது. அது சிலருக்கு தான் அந்த நேரம் இருக்குமே தவிர எல்லாருக்கும் நேரம் இருக்காது. கடினமாக உழைக்க வேண்டும், கடினமாக உழைத்துதான் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளோடு இளைய தலைமுறைகள் களமிறங்க வேண்டும். பொதுவாக நம்ம வரலாறு மட்டும் படித்தால் பத்தாது, உழைக்க வேண்டும். வரலாறு என்பது ஒரு விதம் நம்மளுடைய முன்பு நடந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே தவிர, நாம் நம்மளுடைய வரலாற்றை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றால் நடைமுறையில் நாம் உழைக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். ஆகவே தயவு செஞ்சு, நான் தமிழை ஏன் மண்ணில் அவங்க ஆள்றாங்க, ஏன் மண்ணில் இவங்க ஆள்றாங்க, இதெல்லாம் குறைகளாய் கூறிக்கொண்டு மட்டும் இல்லாமல் நாமும் நம்மளுடைய கடமைகளை உணர்ந்து உழைத்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பகுதிகளையும் நாம தான் கையில் எடுக்க முடியும். இன்னைக்கு மதுரையெல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு மதுரையில நம்ம எதுவுமே செய்ய இயலாத ஒன்றாக இருக்கிறோம்.
ஒரு கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலை சுத்தி யார் இருக்கிறா? ஒரு தமிழன் கடை இல்லை. ஒரு டீ கடை கூட ஒரு தமிழன் கடை வச்சிருக்க முடியல. ஒரு பொட்டி கடை கூட ஒரு தமிழன் கடை வச்சிருக்க முடியல. காரணம், நாம உழைக்கல. அந்த உழைப்பை விட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம கெட்டோம். ஆகவே தயவு செய்து தலைமுறைகள் உழைக்க வேண்டும், அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் சுதந்திரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதனால்தான் இன்றும் தமிழர்களுடைய நிலை தமிழகத்தில் பின்னடுவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் தங்களுடைய உணர்வுகளுக்காக உங்களை தேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் உங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இளைய தலைமுறையே, தயவு செய்து நீங்கள் உழையுங்கள். தனித்தன்மைகளை தன்னலமற்று நீங்கள் உழைத்து உங்களுக்கென்று ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் உங்களால் முடிந்த 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் உதவிகளை அந்த சமுதாயத்திற்கு செய்து நீங்கள் உயர்ந்து காட்டுங்கள். நீங்கள் உங்கள் சமூகத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுடைய தெரு, உங்களுடைய கிராமம், உங்களுடைய நகர்ப்புறத்தை நீங்கள் உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சியுங்கள். இளைய தலைமுறையே, இதுதான் வளர்ச்சியை தவிர, நாடு வளர்வதனால் மட்டும் நாம் வளர்ந்து விட முடியாது. நம்மளுடைய வீடு வளர்ந்தால் மட்டும்தான் நாட்டை வளர்க்க முடியும் என்று ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் உணர்ந்து செயல்படுமாறும், அதே போல ஒவ்வொரு இளைஞனும் நீங்கள் தலைவனாக உருவெடுக்க வேண்டும். தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்கள். அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்வில் மேலும் மேலும் பின்னடைவுகளை சந்திக்காமல் நீங்கள் அனைவரும் உயர வேண்டும், உழைக்க வேண்டும், உழைத்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குத்தான் அனைத்து விதமான சுதந்திரங்களும் உரிமைகளும் உள்ளது. ஆனால் அதை தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருந்ததால் இன்றைய நாம் பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாடுகளில் எம் போன்று மெழுகுவர்த்திகளாய் நாங்கள் அனைவரும் இத்தமிழர்கள் எரிந்து கொண்டும் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் சுதந்திரம் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உள்ளூரில் வாழ்வதுதான் சிறப்பு. அதுதான் நம்மளினுடைய வளர்ச்சியினுடைய மிகவும் மிகவும் சிறந்த ஒரு பணியாக இருக்கும் என்பதையும் உணர வேண்டும். உள்ளூர்களில் பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்கள் உணர்ந்து அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் உள்ளூர்களில் நாம் தலைவர்களாக இருக்க வேண்டும். உள்ளூர்களில் நாம் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். உள்ளூர்களில் நாம் தொழிலதிபர்களாக உருவாக வேண்டும். உள்ளூர்களில் ஒரு தமிழன் மற்றொரு தமிழனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஒரு கொள்கைகளையும் ஒரு கோட்பாடுகளையும் நமக்குள் உருவாக்கி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இளைய தலைமுறைகளே, தமிழா விழித்துக்கொள். நடைமுறையை பேசு, நடைமுறையில் சிந்தி, நடைமுறையில் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நீ ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து செயல்படு. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.